இந்த ஆண்டு கடந்த ஜனவரி மாதத்துல இருந்தே கோடை வெயில் தொடங்கிருச்சு மக்கள் எல்லாரும் இப்போல இருந்தே வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவா வருகிற ஒவ்வொரு ஆண்டுமே வெப்பத்தோட அளவு தான் இருக்கு கோடைகாலம் அப்படின்னு சொன்னாவே என்னதான் சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்ட காலமா தான் இருக்கும் இந்த உலக வெப்ப மையத்தை தடுக்க பல இடங்கள்ல மரம் வளர்ப்போம் அப்படின்னு பல விழிப்புணர்வுகள் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா மறைந்த ஐயா ஏ பி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த உலக வெப்ப மையத்தை தடுக்க ஒரே வழி மரம் வளர்க்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்னதான் இத பத்தி பல விழிப்புணர்வுகள் நடந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு இந்த வெப்பமயம் இன்னுமே அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இந்த நிலையில இந்த ஆண்டு ஜனவரியில இருந்தே வெயில் அதிகரிக்க தொடங்கிருச்சு குறிப்பா தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த ஒரு வாரம் காலமாகவே கடுமையான வெயில் சுட்டரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல மட்டும் லேசான மழையும் மிதமான வெயிலும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த மார்ச் மாசம் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகளில் கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்கள்ல அனல் காற்று வீசும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா வேலூர் திருவண்ணாமலை கரூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கடுமையான அனல் காற்று வீசும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு கோடை வெயில் வெப்பநிலை ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதனால தமிழக அரசு இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மக்கள் யாரும் வெளியே செல்ல வேணாம் அப்படின்னும் வீட்ல இருந்தபடியே குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படி சொல்லியிருக்காங்க இந்த கோடை காலம் பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்